அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 4ஆம் தேதி, 8வது மாதம் 2023. சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் காலத்துல பார்த்தா பல அரசியல்வாதிகள் இப்பதான் ரொம்ப நம்ம சமுதாயத்து மேலையும் தமிழர்கள் மேலையும் அக்கறைப்பட்டு அப்படியே பொங்கி எழுந்திருக்கிறத பாக்குறேன். இன்னொரு விஷயம், வருத்தமான விஷயம், வருத்தப்படுறதா இல்ல என்ன படுறது எனக்கு தெரியல. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இடப்பட்ட காலத்துல வந்து நான் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நான் கேள்விப்பேன், என்னன்னா, நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி டத்துஸ்ரீ. ஏன் கேட்டா, நாங்க மாய்க்கா வேணான்னு சொல்லிதான் பக்கத்தனுக்கு அவ்வளவு இந்தியர்கள் மெஜாரிட்டி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஜெயிச்சு வந்த பிறகு மாய்க்கா பண்ண ஊழல், சில தலைவர்கள் பண்ண ஊழல்லாம் நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, என் தமிழ் மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லிதான் ஓட்டு போட்டோம். நீங்க என்னன்னா, மாய்க்கா கூட்டம் திருப்பி கூட வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்புலதான் நானே அஸ்மின் அலியை போய் பார்த்திருப்பேன். ஏன்னா மாய்க்கா எங்க இருக்கோ நம்ம அங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அங்க ரொம்ப இன ரீதியா பேச ஆரம்பிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் மைக்கா வந்து அங்க பரிக்கத்தானுக்கு சப்போர்ட், மறைமுக சப்போர்ட்டும், சில பேர் வெளிப்படையா அவங்களோட மைக்கா உறுப்பினர்கள் பரிக்கத்தான் நேஷனலுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டாங்க. அப்ப தெரிஞ்சிருச்சு பக்கத்தான மைக்கா இருக்காது, பட் எத்தோசரி அன்பாருக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அப்ப நான் திரும்ப பக்கத்தானுக்கு நான் முழுமையா ஆதரவு திருப்பி நானும் களத்துல இறங்கி சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இப்ப மைக்காவை டெத்தோசரி அன்பா இப்ராஹிம் அவரோட மைக்கா தலைமையகத்தில் போய் பார்த்து சில வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படின்னா எப்படின்னா நம்ம பக்கத்தனுக்கு வாக்கு அளிக்கிறது அப்படின்னு. அப்ப நான் சொன்னது என்னன்னா, பரவாயில்ல ஏதோ ஒண்ணு, இப்ப அதெல்லாம் ஓரத்துல வைப்போம். இப்ப எனக்கு தான் பக்கத்தால நான் சொன்ன மாதிரி இந்த சிவகுமார், சரஸ்வதி இவங்கெல்லாம் நிறைய பத்தி எனக்கு பிடிக்கல. ஏன்னா தேச்ச பிறகு மக்களை வந்து பார்க்காம இவங்க சொந்த காரணங்களும் வச்சுக்கிட்டு அப்படி நடந்துகிட்டு இருந்து எனக்கு பிடிக்கல. ஆனா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பரிக்காத்தான் பக்கத்தான் பார்த்தா பரிக்காத்தானோட தவறு ரொம்ப இருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கை வீணா போகணும், பரிக்காத்தான் ரொம்ப கூட இருக்கு, நம்ம நம்மளோட சமுதாயம் வீணா போயிடும். அதனால பக்கத்துலேயும் கொஞ்சம் தவறு இருக்கு, ஆனால் பக்கத்தனோட தவிர நம்ம எப்படி இருந்தாலும் திருத்த முடியும் அப்படின்றனால பக்கத்தனுக்கு இறங்கி நம்ம வேலை செஞ்சு தேக்க வைப்போம். தேச்ச பிறகு ஒருவேளை டெத்தோசரி அனுபவ பிரைம் இப்போ ஆதரவு வேணுன்றதுக்காக மைக்காவை கூட வச்சுட்டு தேச்ச பிறகு மைக்காவோட ஊழலெல்லாம் விசாரிக்க சொல்லுவாரா என்ன நமக்கு தெரியாது, நம்ம எதிர்பார்ப்போம். அதனால வந்து பக்கத்தனுக்கே நம்ம ஆதரவு தெரிவிப்போம், பரிக்காத்தான் வரக்கூடாது அப்படின்னு சில தமிழர்கள் சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி வெக்கம் மானம் சூடு சோரணை இல்லாத சில ஜென்மங்கள் இப்ப இவ்வளவு தூரம். இப்ப நானே ஜஸ்மின் அலி வீட்டுல கூப்பிட்டு பர்சனலா தனிப்பட்ட முறையில் என்ன சந்திச்சு பேசுறப்ப கூட, இப்ப நானே வந்து அஸ்மின் அலியை எதுக்குறேன் ஏன்னு கேட்டா, அங்க அவ்வளவு எனர்ஜியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு, மகாதீர் எல்லாம் பேசுறானுங்கன்னு. அப்ப எனக்கு உணர்வு இருக்கு, சூடு சோரணை இருக்கு, அதனால பரிக்காத்தன் வேணான்னு. ஆனா சில தமிழர்கள் தலைவர்கள் சொல்லிட்டு, முக்கியமா இவரை கொஞ்சம் பாருங்களேன், கிடைக்கல ஆனா 100க்கு மேற்பட்ட குடும்பம், குடிப்பட்ட சொஸ்மால குடும்பம், நம்ம தம்பிங்களோட குடும்பம், கணவி மனைவிமார்கள், அவங்களோட பிள்ளைங்க, அவங்க அப்பா அம்மா, இவங்களோட சம்பாதித்த வாழ்ந்து கொண்ட இருக்கின்ற இவங்களை வந்துட்டு இன்னைக்கு தெருவில் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இதே போலதான் விடுதலை புலி என்ற இயக்கத்தின் அடிப்படையில 12 பேரை பிடிபட்டாங்க. அதுல வந்துட்டு மாண்புமிகு வந்து சொம்பம், அதனாலதாங்க இது நடக்குது. தம்பிங்களா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு அன்வாரை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்துட்டு டிபாசிட் ஃப்ரீ ஓட். ஆனா நம்ம இந்தியர்கள் தானே கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுருவாங்க, யாரு கேட்க போறா அப்படின்னு. அந்த தனகுணம் தாங்க அன்வாருக்கு. தம்பிங்களா, இந்த பிஆர்என் நடக்க போற 6 மாநிலங்கள்ல நீ ஒதுங்கி நில்லுங்க. பிஆர்என் தேர்தல் பக்காத்தான் ஹரப்பான் அவனு அன்வார்ட்டு இருந்து நீங்க ஒதுங்கி நில்லுங்க. தம்பிங்களா, பிரிகாத்தா நேஷன்ல இருந்து ஒரு எதிர்த்தரப்பு நிச்சயமாக நாங்க குரல் கொடுப்போம், நியாயத்துக்காக போராடுவோம். நம்மளும் இதுக்கு முன்பு நிறைய அரசியல் கட்சிக்கு பாடம் சொல்லி கொடுத்தோம், அன்வாருக்கும் பக்காத்தான் ஹரப்பானுக்கும். பாத்தீங்களா, வசந்தகுமார் முன்ன பீக்கிறாளு, பெரிக்காத்த நேஷனல் தூக்கி வச்சு பேசுறாரு. கொஞ்சம் கூட மான சூடு சோர்ண சோத்துல உப்பு போறீங்களா இல்ல பீய போட்டு தின்றீங்களா வசந்தகுமார் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா அப்புறம் கேட்டு போட்டோன்னா என்ன, அது நம்மளை மதிக்காம எப்படி பேசிட்டானுங்க, மறியல் எல்லாம் பேசினான்னு சொல்லுவாங்க, இல்ல ஓடி போட்டு கோர்ட்ல கேஸ் போடுவாங்க, அவன் என்ன பீய தின்றானு கேட்டானா அப்படின்னு. அதனால எனக்கு அப்படி கேட்க தோணல, தோணுது ஆனா தோணல. ஓகேயா, ஏன்னா இப்பதான் பாருங்க அவர் பேசுறத நீங்க பாருங்க, தம்பிங்களோ தம்பிகளா தம்பிகளாவான், ஏன் இவ்வளவு நாள் இந்த நாட்டுல தம்பிங்களா இருந்தாங்க உங்களுக்கு கண்டு தெரியல. அப்ப என்ன புரியிட்டா இருந்தீங்க, முக்காசி உங்களை மாதிரி அரசியல்வாதினாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ் பயணங்க இளைஞரோட வாழ்க்கையே இப்படி திசை தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்க அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொரு பயணங்களையும் பயன்படுத்துறது, ஏவி விடுறது, கடைசியில் ஆவணங்களை ஒரு குண்டர் கும்பலாவே மாத்தி வச்சுக்கிறது. அப்புறம் இப்ப வந்துட்டு சொஸ்மால பிடிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி, தம்பிகளோ நாங்க வந்தா கிழிச்சிருவோம் நொட்டிடுவோம்ன்றது. அப்ப அந்த பெருக்காத நேஷனல் வந்து இப்ப இடையில ஆட்சியில் வந்தப்ப என்ன வசதிக்கு பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, நக்கிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கூட கேட்கணும் தோணுது. ஆனா கேட்டா அது ஒரு கேஸ் போடுவீங்க, அதனால நான் கேட்கல, தோணுது ஆனா தோணல. சரியா, அந்த ஒரு கொமெண்ட் இதுல நான் படிச்ச, நீங்க பாருங்க, ஒரு ஆள் கேட்கறாங்க, முஹிடின் காலத்துல தானே எத்தனை பேர்த்த சொஸ்மால பிடிச்சானு, அவருக்கு அது கொடுத்த பதில் என்ன தெரியுமா, எல்லாம் டிஏபி காரங்களை பிடிச்சா, அப்ப டிஏபி காரங்களை தான் பிடிச்சிடலாமா, தமிழன் தானே டிஏபி காரங்க தான் பிடிச்சிடலாம், ஏன்னா அவங்க சொன்னது அப்படி இருக்கு. ஓ, அப்ப நீங்க கட்சி பார்த்து பிடிப்பீங்க,
அப்ப பெருக்காத்த நேஷன்ல எவனாச்சும் என்ன ரீதியா இல்ல தீவிரவாதத்தனமா பேசினாக்கா பிடிக்க மாட்டீங்க, தமிழனா பிடிச்சிருவீங்க, டிஏபி காலம் பிடிச்சா. அப்ப யூஎஸ் சூப்பரா அந்த ஆள்ல வந்து டிஏபி இல்ல, ஏன் அந்த ஆள்லாம் பிடிச்சாங்க? அப்புறம் இன்னொரு கொமெண்ட் கொடுத்துருக்காரு, என்னன்னா முயலின் தானே பிரைம் மினிஸ்டர், சுஷ்மாவில் பிடிச்சப்பன்னு கேட்டது. அவர் பதில் என்னமா கொடுத்துருக்காரு, அப்போ துணை பிரதமர் வன் அசீஸா இவ இது அது அதுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு. அங்கே முயலின் காலத்தில் தான் பிடிச்சாங்கன்னு அதை பேசலை, அது கீழே உள்ளவங்களை பற்றி பேசுகிறேன். அப்போ இந்தமாரி நார தலைவன் இந்த ஆளாக வந்தாக்கா நாளைக்கு உருப்புறமா சமுதாயம் என்னாகும்? அவனுங்க என்ன சொல்கிறானுங்களோ இந்த ஆளுங்க பதவிக்காக அவனுக்கு சொல்கிறத கேட்டு தலையாட்டிட்டு ஒட்டுமொத்த நம் தமிழ் சமுதாயத்தையே அடமான வச்சிருவானுங்க, குழி தோண்டி போச்சிருவானுங்க. இப்போ நான் சொல்கிறேன், பாய்க்கா அந்த பக்கம் வந்து இருக்குன்னு ஆதங்கப்படுறதோட முதல் நம்ம பக்கத்தான ஜெயிக்க வைப்போம். பாருங்க, எனக்கு இதில் லாபம் நஷ்டம் ஒன்றும் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் எனக்கு நம்ம சமுதாயம் சிறப்பாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. நம்ம இளைஞர்கள் இப்போ இந்த சொஸ்மாவில் போய் குடும்பம் அழுது பார்த்தீங்களா, எனக்கு கூட கேட்டாங்க ஏன் அங்கே போகணும், நான் போய் என்ன செய்ய போகிறேன்? அவங்க குடும்பம் இன்றைக்கி அழுது அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிறவங்க அன்றைக்கே நினச்சி திருந்தி இருக்கணும், வாழ்க்கையில் மாறி இருக்கணும். இந்த குண்டர் கும்பல் இது வேணாம், போதைப் பொருள் இது வேணாம், மாறி இருக்கணும். சரியா? இப்போ பாருங்க, மற்ற இளைஞர்கள் வெளியே உள்ளவங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் தவறு பண்ணி இந்த குண்டர் கும்பல் இந்தமாரி அராஜகம் பண்ணி குடும்பம் உள்ளுக்கு இருக்கிறப்ப இந்தமாரி ஏதோ ஒரு கேஸில் பிடிச்சி உள்ளுக்கிறப்ப அவங்க குடும்பம் பிள்ளை குட்டிங்களா உண்ணாவிரதம் எடுத்து போராடுறது உங்களுக்காக, அது உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்காக. நாளைக்கு நீங்களும் திருந்தலைன்னா இப்படி போனீங்கன்னா உங்கள் குடும்பம் தான் வெளியே வந்து நிற்கும், உங்கள் கூட வந்து ஜோடி போட்டு சுற்றுறவங்க யாரும் வரமாட்டானோ எல்லாம் ஓடி ஒழிஞ்சிருவாங்க. அப்போ திருந்துறதும் திருந்தாதோ அது உங்கள் கையில் இருக்குது. நீங்களே திருந்தலை மாறலைன்னா நீங்கள் பிடிப்பட்டு உள்ளிருக்கப்ப உங்களுக்காக வந்து நாளாம் ஏன் வரணும்? என்ன கேட்டாங்க, ஏன் நீங்களாம் போகல, நான் ஏன் போகணும்? அப்போ நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். சரி, அதான் சொல்கிறேன், இந்தமாரி வசந்தகுமார் மாரி உள்ள ஆள்லாம் வந்து நம்பணும் முடிச்சு. வசந்தகுமார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, தம்பிகளா 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 சமுதாயத்தை பார்த்துக்கிறமே பேசுகிறீங்களா, ஒரே ஒரு கேள்வி. ஏற்கனவே நடந்த தேர்தல் 2014 எப்போ 13 தெரியல, உங்கள் கூட உள்ள ஒருத்தர் வந்து பகாவாய் ஆசுன்னு நினைக்கிறேன், இல்லை பகாவை பொலித்துக்கா தெரியல, அவரை கொடூரமாக அடிச்சு கொண்டு குட்டையில் இறக்கி விட்டாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? அவரோட இறப்புக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்களா? கூட இருந்து உங்க கூட இவ்வளவு க்ளோஸா இருந்த ஒரு ஆளே உங்களால் பாதுகாக்க முடியல, நீங்க எப்படி ஒட்டுமொத்த நம் தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்க போறீங்க? எல்லாத்தையும் நக்க விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது, ஆனா தோணல. சரியா? முத அந்த இறந்தாங்களே உங்களுக்கு வக்காத்து வாங்கி கொண்டாங்கள, அவங்களோட இறப்புக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. யாரு கொண்டா எவரு கொண்டான்னு இல்லையா, பேசாம பொத்திக்கிட்டு உட்காருங்க. தம்பிகளா 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 தம்பிகளா, நன்றி, வணக்கம்.